எல்லோருக்கும் வணக்கம் என்னோட சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு வந்து நான் ஒரு சிம்பிளாக செய்யற ஒரு நெயிலாற்று டிசைனை தான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணுறேன் இது என்னதுன்னா இந்த மாதிரி கில்டர் வச்சு கில்டர் வந்து எப்படி நெயிலில் வந்து ஈஸியான மெத்தடில் அப்ளை பண்ணுறதுன்னு உள்ளதை நான் உங்களுக்கு இன்னைக்கு போறேன் சரிங்களா அதுக்கு வந்து நமக்கு இந்த மாதிரி உள்ள கில்டர் வந்து உங்களுக்கு ஷாப்பில் கிடைக்கும் ஆன்லைன்லயே அவைலபிளா இருக்கு நான் இது வந்து லோக்கல் ஷாப்ல வாங்கினது இந்த மாதிரி ஒரு ஜார்ல ஒரு பிளாஸ்டிக் ஜார்ல இந்த மாதிரி கில்டர் கிடைக்கும் சரிங்களா அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கங்க அப்புறமா ஒரு பேஸ் கோட் கொடுக்கறதுக்கு அப்புறமா ஒரு நெயில் பாலிஷ் எந்த கலர்னாலும் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு நீங்க முதல்ல என்ன பண்ணணும்னா நான் இப்ப இதில் மெரூன் கலர் எடுத்திருக்கேன் இந்த நெயில் பாலிஷை ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு நல்லா ட்ரை ஆகணும் இந்த நெல் பாலிஷ் நல்ல ட்ரை ஆன அப்புறமா இதில் வந்து செகண்ட் கோட்டு கொடுக்கணும் சரிங்களா நான் இப்ப செகண்ட் கோட்டு கொடுக்குறேன் இந்த மாதிரி செகண்ட் கோட்டு கொடுக்கணும் சரிங்களா

ஒரு அந்த மாதிரி இருக்கணும் சரிங்களா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா நமக்கு இது மாதிரி ஏதாவது ஒரு பாக்ஸ் வேணும் நான் இது வந்து ரிமூவர் வைப்ஸ் இருந்து இருந்து காலியான ஒரு டப்பா எடுத்திருக்கேன் சரிங்களா இது மாதிரி ஒன்னு எடுத்துக்கோங்க அப்புறமா நான் இதுல வந்து கோல்டன் கலர் வந்து கோல்டன் கலர் வந்து கிளிட்டர் சூஸ் பண்ணிருக்கேன் இதுல கொஞ்சமா இந்த மாதிரி எடுத்து இதுல எப்படி போடணும் சரிங்களா போட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணணும்னா இதை இந்த மாதிரி இப்படி இப்படி ஷேக் பண்ணணும் இப்படி பண்ணி அது வந்து எல்லா இடமும் அப்படி பறந்துருக்கு பார்த்தீங்களா இப்ப என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஃபிங்கர்ல எடுத்து இப்படி தட்டணும் தட்டிட்டு இந்த மாதிரி வரும் என்ன பண்ணணும்னா இந்த எண்டில் இருந்து இப்படி வச்சு இப்படி ரோல் பண்ணி இப்படி எடுக்கணும் பார்த்தீங்களா சூப்பராக அப்படி வந்துட்டு பாத்தீங்களா உங்களுக்கு ஏதாவது ஸ்பேஸ் இருந்தோம்னா அந்த இடத்துல அதே மாதிரி இப்படி ஃபில் பண்ணுங்க சரிங்களா ரொம்ப ஈஸியான மெத்தட்ல செய்யற ஒரு நெயில் கில்டர் அப்ளை பண்ணுற ஒரு இது சரிங்களா இந்த மாதிரி இன்னொருக்கு நான் பண்ணி காட்டுறேன் இந்த இந்த கில்டர் இந்த பாக்ஸ்ல இதை லைட்டாக ஷேக் பண்ணணும் பண்ணிட்டு இப்படி தொட்டு இப்படி எடுக்கணும் இப்படி ஃபிங்கர்ல இந்த மாதிரி வரும் அதை இந்த இருந்து இப்படி வச்சு இப்படி கவர் பண்ணணும் சரிங்களா பாத்தீங்களா அழகா வந்துருச்சு பாத்தீங்களா இந்த மாதிரி எல்லா ஃபிங்கர்லையும் பண்ணணும் அப்ளை அப்ளை பண்ணுன அப்புறமா என்ன பண்ணணும்னா இத வந்து லைட்டா இப்படி தேய்ச்சி விடணும் சரிங்களா இப்படி தட்டி அதாவது ஒண்ணு மேல ஒன்னா ஏதாவது இல்லாம அப்படி ஈவனா அழகா அப்படி பாத்தீங்களா கரெக்டாக அது அப்படி சூப்பராக இருக்கும் அப்படி எல்லா ஃபிங்கர்லையும் இந்த மாதிரி ஃபிங்கர் நெய்லையும் இப்படி லைட்டாக அதாவது அழுத்தி தேய்க்க கூடாது ரொம்ப லைட்டாக அப்படி வந்து தொடச்சி கிளீன் பண்ணணும் கையை வச்சு யூஸ் பண்ணணும் வேற எதுவும் கிளாத் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது கையை வச்சு லைட்டாக இப்படி தட்டி கிளீன் பண்ணணும் இனி என்ன பண்ணணும்னா இந்த டாப் கோட்டை வந்து கொடுக்கணும் சரிங்களா இந்த டாப் கோட்டு கண்டிப்பா கொடுக்கணும் இல்லைன்னா வந்து இந்த ஜில்டர் வந்து நம்ம இப்ப ஏதாவது வாட்ரு ஏதாவது படுற நேரம் கொஞ்சம் கொஞ்சமா அது போய் கம்ப்ளீட்டா போயிடும் அதனால ஒட்டிதான் இருந்தாலும் அது வந்து போயிடும் நிறைய வந்து அப்படியே மறைஞ்சி போயிடும் அதனால இந்த டாப் கோட்டு கொடுத்தீங்கன்னா அது வந்து நீங்க எப்ப ரிமூவ் பண்றீங்களோ அது வரைக்கும் அது அப்படியே இருக்கும் நெய் இப்போ இதெல்லாம் டாப் கோட் கொடுக்குறேன் இன்னொரு விஷயம் நம்ம வந்து இந்த கிளிட்டர் நெயில் பெயிண்ட் வந்து எப்பவுமே யூஸ் பண்ற நேரம் பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே அள்ளி நெயில போடுவாங்க போட்டுட்டு மீதம் உள்ளதை வந்து அப்படி தட்டி விடுவாங்க அது வந்து ஈவனா அழகா பதியாது நெயில்ல அது என்னென்னா திட்டு திட்டா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் ஆனா இந்த மாதிரி மெத்தட்ல நீங்க பண்ணீங்கன்னா சூப்பரா அதாவது ஒத்த ஒத்தையா அழகா அப்படி பறந்து நல்ல அழகா வந்து நெயில்ல ஸ்ப்ரெட் ஆகி இருக்கும் சரிங்களா நான் எல்லாத்திலயும் டாப் கோட் குடுக்கறேன் நான் டாப் கோட் எல்லாத்துலயுமே கொடுத்துட்டேன் நீங்க இதை என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது எவ்வளவு ஈஸியா சூப்பரா அழகா வந்து கிளிடர் நெயில் நெயில் பாலிஷ் நெயில் வந்து எப்படி கிரியேட் பண்றதுன்னு நான் வந்து உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் இது ரொம்ப பிடிக்கும் நான் நம்புறேன் எனக்கு ஒரு லை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன்னா இதை ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணுங்க தான் நான் வந்து அடுத்தடுத்து போடுற வீடியோஸை உங்களால தவறாம பார்க்க முடியும் ஓகேங்களா தேங்க்யூ